ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே சூப்பர் மார்க்கெட்டில் பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். எந்த குழந்தையாக இருந்தாலும் காரில் வேடிக்கை பார்த்துட்டு தான் வரும். ஆனால் துருவா சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ண மாட்டான், ரொம்ப அடம் பண்ணுவான் காரில். அவனை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும். ரிட்டன் வரும்போது நர்சரி போயிட்டு கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வந்ததும் கிளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டு டைனிங் டேபிளும் டிவி டேபிளும் கிளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டு கிச்சன்லேயும் ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து வச்சுருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் பாட் வாங்கி வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. முருங்கைக்கீரியும் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நைட் டின்னருக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இட்லி மாவு காலி ஆயிடுச்சு. அடுத்தது அதே அரைக்காம ராகி மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தேன். ஹேர் பேக் போடுறதுக்கு கொஞ்சமா வெந்தயம் வந்து தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அது என்ன பேக் அப்படிங்கறது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இன்னைக்கு காலையில 11 மணிக்கு இதோட ஃபுல் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன், கண்டிப்பா பாருங்க.